வணக்கம் மா செந்தமிழன் அவர்கள் எழுதிய கான் எனும் நூலிலிருந்து இன்றைய செம்மை மொழி காடு எனும் அமைப்பைப் பற்றிய ஓர் அடிப்படை புரிதலை முன்வைக்க விரும்புகிறேன் காடு என்பது தனியாக ஓரிடத்தில் இருக்கக்கூடிய பகுதியல்ல அதாவது மலைகளிலும் மலையடிவாரங்களிலும் மட்டுமே இருக்கும் அங்கமல்ல காடு இப்போதுதான் இவ்வாறான நிலைமை உருவாகியுள்ளது பூமியின் இயற்கை அமைப்பில் காடுகளில்தான் நாம் வாழ வேண்டும் நம்மை சுற்றிலும் காடு இருக்க வேண்டும் நாம் காட்டின் ஊடாக வாழ வேண்டும் நமது வசதிக்காக சில பகுதிகளை சமவெளிகளாக மாற்றிக்கொள்ளலாம் ஆனால் காடுகளை அழித்து நமக்கான சமவெளி பரப்புகளை அதிகரித்து கொண்டே செல்வது முற்றிலும் தவறான போக்கு இந்த தவறான பாதையில் நமது மூத்த தலைமுறை வெகு தூரம் சென்றுவிட்டது விளைவாக காடுகளை ஏதேனும் சில மலைகளில் மட்டும் காணும் நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் நாம் அனைவரும் காட்டில் வாழ வேண்டிய உயிர்கள்தாம் வேளாண்மைக்காக சாலைகளுக்காக குடியிருப்புகளுக்காக மற்றும் வேறு சில தேவைகளுக்காக சமவெளிகளை உருவாக்க வேண்டியிருக்கலாம் நமது மரபில் ஐவகை நிலப்பகுதிகளை பதிவு செய்துள்ளனர் அவற்றில் பாலை என்பது அரிதாக நிகழும் இயற்கை மாற்றத்தின் விளைவு நெய்தல் நிலம் கடலோர பரப்பை குறிப்பது குறிஞ்சி முல்லை மருதம் ஆகிய மூன்றும் காடுகள்தான் குறிஞ்சி என்றால் மலையும் மலை சார்ந்த இடமும் என்று மனப்பாடம் செய்யப்படுகிறது காடுகள் இல்லாத வெறும் மலைகளை குறிஞ்சி நிலம் என நம் முன்னோர் குறிப்பிடவில்லை சமவெளியில் காடு இருந்தால் அது முல்லை நிலம் மலைகளில் காடு இருந்தால் அது குறிஞ்சி நிலம் ஆற்றுச் சமவெளிகளை ஒட்டிய காடுகள் மருத நிலம் கடலோரக் காடுகளும் கடற்கரையும் நெய்தல் நிலம் இதுதான் நமது நிலத்தின் இயற்கை அமைப்பாக இருந்தது நிலத்தின் தன்மைக்கேற்ப காடுகளின் குணம் மாறுபடும் மலைகளில் வாழும் காடுகள் ஓங்கி உயர்ந்த மரங்களைக் கொண்டவை காடுகள் புதர்களையும் விரிந்து பரந்த மரங்களையும் கொண்டவை ஆற்றோரக் காடுகள் மேற்கண்ட இருவகைகளையும் உள்ளடக்கியவை கடற்கரையோரக் காடுகள் பெரும்பகுதி குறுமரங்களாலும் பனை தென்னை போன்ற நெடுமரங்களாலும் ஆனவை எந்த நிலமும் காடுகள் இல்லாமல் இருப்பதில்லை நிலத்திற்கேற்ப காடுகளின் பண்பு மாறலாம் காடு வளர்த்தல் எனும் அடிப்படை இயல்பு மாறுவதில்லை நன்றி